ஏன்னா ஏதாவது கஷ்டம் இருந்தாதான் கோயிலுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல அப்பவும். அதனாலும் நான் போயிட்டு இருந்தேன், சும்மா அதுவும் ஒரு டைம் பாஸுக்கே நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தோம், ஃபைனான்சியலாக அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தோம். நான் இது எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, பத்ரி சார் எப்போவுமே நம்மளுடைய அனுபவங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா புதுசாக வந்தவங்க இருக்காங்க இல்லையா, இந்த தியானத்தை மகிமை தெரியணும், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நான் டைம் பாஸுக்கு போயிட்டே இருந்தேன், தியானத்துக்கு போய் அங்கே ஒரு 40 days கண்டினியூஷன் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, ஏதோ தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய பணம் இருந்தாலும் ஏதோ ஒரு தேடல் இருந்தது, அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் தியானத்துக்கு வந்த அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இதுல ஏதோ இருக்கு, ஸோ இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். எங்க ஃபைனான்ஸ் பிசினஸ் வந்து ஓஹோன்னு போயிட்டு இருந்தது, டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, நீ தியானத்துக்கு வந்த அப்புறம்தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஆனா அது ராங், ஏன்னா அது எங்களுக்கு தெரியும். ஸோ தியானத்துக்கு முன்னாடியே இருந்தது, ஆனா தியானத்துக்கு வந்தரம் தெளிவுபடுத்துது. ஏன்னா அது எதுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எந்த செயல் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. கண்டிப்பாக நான் கரெக்டான சமயத்துக்கு இந்த தியானத்துல நுழைந்ததுனால எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ பிரிவிலோ நாங்க பண்ணிருக்கிறோம், நாம இப்போ அது ஃபேஸ் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய அவமானங்கள் ஃபேஸ் பண்ணோம், ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சாரம் 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 நிறைய பிரச்சாரம் பண்ணோம். அதோட விளைவு தான், அதோட எஃபெக்ட் தான் இப்போ இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இவ்வளவு அழகா கிளாஸ் சொல்றேன்னா, ஆரோக்கியமா இருக்கேன்னா, முழுக்க 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 இந்த தியானம் தியான பிரச்சாரம் தான். ஸோ நிறைய ஃபைனான்ஸ் பிசினஸ்ல டவுன் ஆகி பாதாளத்துக்கு போயிட்டோம். ஸோ அப்போ கிளாஸஸ்க்கு போக ஆரம்பிச்சோம், அங்கெல்லாம் நிறைய புரிஞ்சது. ஓ, இது வந்து நம்ம செஞ்ச செயலுக்கு தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவமானங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தியானத்தை தியான பிரச்சாரம் பண்ணிட்டே வரும்போது, கரெக்டாக வீட்டுக்கு பக்கத்தில் என் மேடம் வந்து சென்டர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சென்டர் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் சென்டர் ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நம்ம மூணு பேரைனா நாலு பேரானாலும் பரவாயில்ல, வீட்டில் வந்து சென்டர் ஆரம்பிக்கணும். சென்டர் ஆரம்பித்தோன்னா நம்முடைய பர்சனல் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும், வந்தவங்களையும் வந்தவங்களுடைய அதோட எஃபெக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நடந்தது. ஒரு நாளைக்கு 40 பேர் அந்த பேர் வந்துட்டு இருந்தாங்க, 40 நாள் மட்டும்தான் பண்ணணும்னு நினச்சேன். 30 பேர் 40 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சொல்றது, நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு போய் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண, இது நம்ம வீட்டு நல்லதுக்கு தான் பண்றேன், நீங்க செஞ்சுக்கோங்க, ஆனா கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் 10 to 11 கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொன்ன. அவங்க டெய்லி விதவிதமா சாப்பிடுவாங்க செஞ்சு. நான் சொன்ன டைம் அவங்க போய் அந்த 40 நாள் அந்த டைம்ல அவங்க நான்வெஜ்ஜே பண்ணல, மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணாமலே இருந்தாங்க. இதெல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்ப தியானம் செஞ்சுட்டு தியானத்தை எல்லாருக்குமே நம்ம பகிர்ந்துட்டு வரோமோ, கண்டிப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன வேணுமோ அது நடந்துச்சு, அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் அப்படியே நான் தியானத்தை ரன் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என் பையனை வந்து இன்ஜினியரிங் சேர்க்கணும்னாலும் எங்க கிட்ட காசு இல்லை. சரி, நாங்கள் டிகிரியில சேர்த்துட்டோம். டிகிரியில சேர்த்த உடனே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தா ஒரு வாரத்துக்குள்ளேயே ஜாப் கிடைச்சது. இன்ஜினியரிங் படிச்சவங்க பசங்கள்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் நீ ஆண்டி நீங்க வந்து நல்ல வேலை பண்ணீங்க, நாங்க எவ்வளவு லட்சக்கணக்கா செலவு பண்ணிட்டு எங்களுக்கு ஜாபே கிடைக்கல, உங்க பையன் வந்து டிகிரி தான் படிச்சிருக்கா ஆனா உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா. இது நான் வீட்டுல எப்ப சென்டர் ஆரம்பிச்சேனோ அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க வாழ்க்கையில வந்து சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நிறைய தியான பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தேன். என்ன மேடம் சேஞ்சஸே ஆறுது இல்லையேன்னு சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்டலன்னா கூட நான் கேட்டுட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க பொறுமையா இருங்க, தியான பிரச்சாரம் பண்ணுவாங்க, இந்த விஸ்வத்துக்கு தெரியும், எப்ப உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எது கொடுக்கணுமோ இந்த விஸ்வத்துக்கு தெரியும், விஸ்வம் கண்டிப்பா கொடுக்கும் என்று சொல்லுவாங்க. சோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஒரு வாட்டி பிரச்சாரத்துக்கு போறது கூட என்கிட்ட காசு இருக்காது, ஆனாலும் பரவாயில்ல, நம்ம காசு இல்லைன்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், ஒரு வேளை சாப்பிடாம ஏதாவது இருக்கோமா, இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் போயிட்டு இருந்தா ஒரு தியான யக்னம் நான் அட்டன் பண்ணுவேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து பசங்களை 2 பசங்க எனக்கு அவங்க பாத்துக்குவாங்க வீட்டுல இருந்துட்டு, நான் தியான யக்னத்துக்கு போவேன். இந்த மாதிரி எல்லாம் இந்த தியான பிரச்சாரத்துக்கு தியான யக்னத்துக்கு தியானத்துக்கு எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா எங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் ஆரம்பிச்சு. என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் உத்தியோகம் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. என் பொண்ணு கல்யாண டைம் வந்துச்சு. சோ என்கிட்ட கிட்டத்தட்ட 1 கிலோ கோல்டு இருக்கணும், ஆனா கல்யாணத்தப்போ ஒண்ணுமே இல்ல, என்ன பண்றது? ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, வரும் 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 வரும்னு. ஏன்னா நம்ம தியானத்துல இருக்கும் போது நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வருமோ அதுதான் நடக்கும். தியானத்துல இல்லன்னா கூட, அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க பாரு, எப்பவுமே நல்லதுதான் பேசணும்னு. நான் வந்து அவங்கள கேட்பேன், எப்படி வரும் எப்படி வரும்னு. வரும் வரும் சொல்லுவாங்க. கரெக்டா கல்யாணத்தை டயத்துக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு விதமா, நாங்க நிறைய எங்ககிட்ட இருந்து நிறைய போயிடுச்சு, ஆனா ஏதோ விதமா வந்து கல்யாணம் வந்து அந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பிஃபோர் சென்னையில ஃபிளட்ஸ் நடந்தது பாருங்க, அந்த டைம்ல கல்யாணம் நடந்தது. பத்ரி சார் கூட கல்யாணத்துக்கு வந்தாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ இந்த மாதிரி தியானத்துல நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு. சோ அதனால எல்லாருமே கண்டிப்பா இந்த தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் பேச போற வேண்டிய டாபிக் வந்து ஆரோக்கியமே மகாபாகியம், தியானத்தை மூலம் நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமே மகாபாகியம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா தியானத்தை பத்தி. சோ ஒவ்வொரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவையானது என்ன? உடல் ஆரோக்கியம். இந்த மனிதனோட வாழ்க்கை எல்லாமே உடல் சார்ந்துதான் இருக்கு. பௌதிக உடலாக தான் மனிதன் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த உடல், இந்த பௌதிக உடல் ஆரோக்கியமா அதுக்கப்புறமா சுறுசுறுப்பாகவும் சக்தி வந்தமாகவும் இருக்கணும் என்றால் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தாதான் மனிதன் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா எங்க பார்த்தாலும் வியாதிகள் மயமாகவே இருக்கு, நாள்பட்ட வியாதிகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, சீக்கிரமா முதுமையாகிறது, ஆய்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. இப்ப இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் சரியான புரிதல் இல்லாததுனாலதான் இந்த அவஸ்தைகள் என்றால், சரியான புரிதல் அதாவது நம்ம உடல் மேல நமக்கு எப்போ சரியான புரிதல் இருக்குமோ அப்போ இந்த வாழ்க்கை என்றது ரொம்ப அற்புதமாக, அதாவது எப்படி வாழணும், இந்த பௌதிக உடல் என்றது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை வந்து நம்ம எத்தனை வருஷமானாலும் நம்மளால வாழ முடியும். சோ அது இல்லாம இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கணும், ஆனா கொஞ்சம் சோம்பல்தனம், கொஞ்சம் அறியாமை, கொஞ்சம் அகங்காரம் இருக்கிறதுனால மனிதனோட வாழ்க்கையே நரகமா இருக்கு. சொர்க்கமா இருக்கிற வாழ்க்கை வந்து நரகமாக்கிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்ல. சோ அந்த ஞானம் வர்றதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும், நம்ம உடலை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோமோ அப்பதான் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு உடல் தயாராகிறதுன்னா எப்படி? அணுக்கள் பரமாணுக்கள் ரெண்டு சமூகத்தினால இருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். சோ அது மட்டும்தான் இருந்தா அது தவறு. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இச்சா சக்தி, அதாவது வில் பவர், ஞான சக்தி, அதுக்கப்புறமா செயலாற்றல். இந்த 3 சக்திகளும் அந்த திரைக்கு பின்னாடி பாகவதம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு இருக்கு. ஒரு இப்ப வந்து ஒரு செயல்முறைக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாத எந்த செயல்முறையும் நடக்காது. இப்போ ஒரு வீடு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஒரு வீடு கட்டணும் என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போடணும். அந்த பிளான்ல என்ன இருக்கும்? அந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது சுவர் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்கு, எப்படி கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது அந்த சிவில் இன்ஜினியரிங்கோட அந்த ஞான சக்தி, 5 வருஷத்தோட ஞான சக்தி அதுல இருக்கும். ஆனா அது மட்டுமே போதுமா? ஞான சக்தி மட்டுமே போதுமா? இல்ல, வில் பவரும் வேணும். அந்த வில் பவரோட ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் கட்டிட்டு அந்த செயல் சக்தி கூட இருக்கணும். இந்த 3 சக்திகளும் ஒன்னா சேர்ந்து வீடு ஒரு செங்கல் மேல செங்கல் கட்டிக்கிட்டு மேஸ்திரிகள் வேலை செஞ்சுட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் வேலை செய்யறதுனாலதான் ஒரு வீடு அமைப்புன்றது நடக்கும் இல்லையா. அது போலவே நம்ம உடலுக்குள்ள கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், உடல் என்றால் இந்த மேல இருக்கிறது அந்த அணுக்கள் பரமாணுக்கள் என்று நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே நடக்கிறதுனாலதான் நம்ம உடல் என்றது தாங்கி நிக்கிறது. இதுக்கு இப்ப ஒரு ஃபேக்டரியில வந்து வேலை செய்யறதுக்கு வந்து நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அது போலவே நம்ம உடல்ல கூட நிறைய ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உடல் தேவதைகள் சொல்றோம் இல்லையா, அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க வேலை செய்யறதுனாலதான் இந்த உடல் என்றது தாங்கி நிக்கிறது.
அதாவது இயற்கை தேவதலும் கூட சொல்லுவோம், அவங்கள நேச்சர் ஸ்பிரிட்ஸ் என்று கூட சொல்லலாம். இவங்க எல்லாமே கண்ணு லட்சக்கணக்கான தேவதைகள் வந்து நம்ம உடலுக்குள்ள வேலை செய்யறாங்க. சோ அதனால ஒரு ஒரு அங்கமா, அதாவது லிவரு, பேங்க்ரியாஸு, அதுக்கப்புறமா லங்ஸு, ஹார்ட்டு, இதெல்லாமே ஒன்னொன்னா ஒரு ஒரு அங்கமா தயாராகி ஒரு உடலாக தயாராகிறது. சோ எப்படி நாம வந்து ஒரு வீட்டுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அது போலவே நம்ம மேல் லோகத்துல இருந்து கீழ் லோகத்துக்கு வந்து ஒரு பருவம் வந்து நாமளே தயார் பண்ணிட்டு அதுக்குள்ள நாமையே நுழையிறோம், அதாவது ஆன்மாவா நாமளே நுழையிறோம். சோ பௌதிக உடல் தயாரான அப்புறம் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னவென்றால், அந்த பௌதிக உடலுக்குள்ள ஆன்மா நுழையணும். ஆன்மா நுழைஞ்சாதான் அது வேலை செய்யும் சக்தி. இப்போ எப்படி ஒரு கோயிலுக்குள்ள விக்கிரகங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணாதான் அது அந்த கோயிலுக்கு எப்படி மதிப்பு இருக்குமோ அதே மாதிரி இந்த உடல் தயாரான அப்புறம் அதுக்குள்ள வந்து அந்த ஆன்மா வந்து உள்ள நுழைஞ்சாதான் அதுக்கு சக்தி இருக்கும், இல்லைன்னா ஒரு சக்தி கூட இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நாம ஆன்மா என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த ஆன்மீக சாஸ்திரம் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஆரோக்கியத்து மூலமா நம்மளுக்கு புரிய வருது. இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆரோக்கியம் என்றது மகாபாகியம் என்றது எப்படி என்றால், இதுக்கு பின்னாடி உடல் மட்டும் தெரியுது, இதுக்குள்ள இருக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம எப்ப தெரிஞ்சுக்குவோமோ, இப்போ இங்க கிளாஸ் நடக்குது, நான் இந்த மைக் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு வர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் நான் அழகா உட்கார்ந்து பேச முடியுது. அது போலவே நம்ம உடல் வந்து பாக்குறதுக்கு உடலாக தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து நிறைய இயற்கை தேவதைகள், சூக்ஷ்ம தேவதைகள் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வேலை செய்யறதுனாலதான் நம்ம உடலே இயக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அப்பதான் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கே மதிப்பு கொடுப்போம். அதனாலதான் ஆரோக்கியமே மகாபாகியம் வந்து தியானத்தோட நம்ம எதுக்கு சேர்ந்திருக்கிறோம், எதுக்கு சேர்த்திருக்கிறோம் என்றால், தியானம் செஞ்சோம் என்றால் கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா கண்களை மூடின உடனே நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும் இல்லையா, அந்த எண்ணங்கள் கட் பண்ண திரும்பி வரும் எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் கட் பண்ண ஒரு டயத்துல எண்ணங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்கும். குறைய குறைய அதுக்கப்புறமா ஒரு சமயத்துல வந்து எல்லாமே அமைதி ஆயிடும். அப்போ காஸ்மிக் எனர்ஜி என்றது நமக்குள்ள போகும். காஸ்மிக் எனர்ஜி உள்ள எப்போ நமக்குள்ள போகுமோ அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸ்னு சொல்லியிருக்கிறோம், அதுதான் கர்மாக்கள், அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுட்டு வரும். இப்போ நான் இப்போ 15 இயர்ஸா தியானம் பண்றேன், நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம எது வந்தாலும் தியானத்தினால சரி பண்ணிக்கலாம். நோ டாக்டர் நோ மெடிசன்ஸ் என்றது இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஃபர்ஸ்ட் வந்து நாம நம்பணும் நம்ம உடலுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு நிறைய தெரியாது, உடல்ன்றது தெரியும், ஏதோ சாப்பிடுறோம்னா அதுக்குள்ள போய் அது எவ்வளவு வேலை செய்யுது, அதெல்லாமே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு சக்தியா இருக்குது. இப்ப ஒரு ஃபேக்டரியில வந்து நிறைய மூலப்பொருட்கள் இருக்கும், ஆனா அங்க வேலை பண்றவங்க இல்லைன்னா அந்த ஃபேக்டரி ஓடுமா, ஓடாது. அதே போலவே நம்ம உடல கூட நம்ம என்ன பண்றோம், மூலப்பொருட்களை வந்து நம்ம வாய் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம், அதாவது நம்ம உணவு வந்து வாய் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஃபேக்டரியில வந்து என்னென்ன அமைப்பு எப்படி இருக்கும், நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ப்ரொப்ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அது பாக்குறதுக்கு எஜமான் இருக்கும், மூலப்பொருட்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அது போலவே நம்ம உடம்புல கூட மூலப்பொருட்கள் வந்து நம்ம வாய் மூலமா கொடுத்துறது வந்து ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே அந்த உடல் இருக்கிற அந்த தேவதை அந்த இயற்கை தேவதைகள் என்ன பண்ணுவாங்க, அதை ஆக்சிடைஸ் பண்ணி சக்தியா மாத்தி நம்ம உடம்பு தாங்கி நிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கறாங்க. இவ்வளவு வேலைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே இவ்வளவு நம்ம வாழ்க்கிறதுக்கே இவ்வளவு ஆன்மீகம் இருக்கிறது என்றால், உடலுக்குள்ளேயே இவ்வளவு ஆன்மீகம் இருக்கிறது என்றால், நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளவு ஆன்மீகம், எவ்வளவு நமக்கு ஞானம் சக்தி தேவை இல்லையா, இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே குறைஞ்சிச்சுன்னா எது ஆன்மீக சாஸ்திரம் ஆன்மீக விஞ்ஞானம் நமக்குள்ள எப்ப குறையுமோ அப்போ நம்ம உடம்பு எவ்வளவு
அற்புதமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நமக்கு முதுமை வந்துடும், வியாதிகள் வந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துட்டு நம்ம சீக்கிரமாவே உயிர் விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு பிரிவுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம், அழுதுட்டு எப்பப்ப நம்ம இந்த பிரிவுக்கு வருவோமான்னு. ஏமா இருக்கும்போது நமக்கு மதிப்பு தெரியல, இல்லாதப்போ நினைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு இது பத்தி யாரும் சொல்லல, எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும். வாழ்க்கையில என்னவா இருந்தாலும் தாங்கிக்கிற பக்குவம் இருக்கும். எக்ஸாம்பிள் எங்களை எடுத்துக்கோங்க, கோடீஸ்வரங்களா இருந்து பாதாளத்துக்கு போனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இப்ப நாங்க எப்படி இருக்கோம், இதெல்லாமே தியானத்தினாலதான். கண்டிப்பா நமக்கு புரிய வரும், தியானம் எப்போ செஞ்சுட்டு வந்துட்டே இருப்போமோ இதெல்லாமே நமக்கு புரிய வரும். சோ இந்த மாதிரி ஆன்ம ஞானமும் இந்த விஞ்ஞானமும் ஒரு படை, இதெல்லாமே உடல் தயாரதுக்கு எவ்வளவு இருக்கு. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.